coming for the throne. Hi guys, welcome to GEEKZ. It's me Ken here, and we are Berserk chapter 276 and 307 வரையும் பார்த்தறலாம். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே சம பயங்கரமா இருக்கும். நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா மாங்கால செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட ஆர்ட் ஒர்க் எல்லாமே அவ்வளவு தரமா இருக்கும். அண்ட் கடைசி என்னச்சு அப்படினு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரிட்டர்னி சிட்டில கணிஷ்காவோட டீமன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் கிரிஃபித்தோட அப்போசல்ஸ் வந்து கொண்டுகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த அப்போசல்ஸ் எல்லாம் கணிஷ்காவையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கணிஷ்கா என்ன சொல்லுவானா, நீங்க எல்லாம் எனக்கு பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லைட்னிங் அட்டாக அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவான். இதுல எல்லா அப்போசல்ஸும் பயங்கரமா டேமேஜ் ஆவாங்க. எந்த ஒரு அப்போசலாலையுமே கணிஷ்காவை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா கணிஷ்கா வந்து பார்க்க ஒரு ஃபாக் மாதிரி தானே இருப்பான், அதாவது கிளவுட் மாதிரி தான் இருப்பான். அவன் அட்டாக் பண்ண போனாங்க அப்படின்னா அவனுக்குள்ள பூந்து அப்படியே எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அதனால யாராலுமே கணிஷ்கா அட்டாக் பண்ண முடியாது. எல்லா அப்போசல்ஸுமே கணிஷ்கா அவனோட லைட்டிங் யூஸ் பண்ணி பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பான். இந்த டைம் யூஸ் பண்ணி கட்ச் டீம் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் கட்ச் வந்து சம வீக்கா இருப்பான், அதனால அவனால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. திடீர்னு என்ன ஆனா ஜாட் இருப்பான் இல்லையா, ஜாட் கணிஷ்கா அவனை கொன்னே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கணிஷ்கா பறந்து போய் ஒரு அடி அடிப்பா பாருங்களா. பட் அவன் அப்படியே கணிஷ்காவோட பாடியை பெனட்ரேட் பண்ணிட்டு அன் சைடு வந்துருவான். ஏன்னா கணிஷ்காவோட பாடி வந்து கிளவுட் மாதிரி தானே, அது யாராலுமே அட்டாக் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜாட் கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் கணிஷ்கா என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களால என்ன டிஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாட ஒரு பவர்ஃபுல்லான லைட்டிங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுவான். இதுல ஜாட் சம டேமேஜ் ஆயிடுவான். இந்த மாதிரி எக்கச்சக்கமா டேமேஜ் வாங்கணும்னா ஜாட் கீழே விழுவான் பாருங்களேன். கீழே யார் இருப்பானா, கட்ஸ் இருப்பான். கட்ஸ் பார்த்தோம்னா ஜாடுக்கு அப்பதான் அவனோட ப்ராஃபஸி ஞாபகம் வரும். ஜாட் இந்த ரிட்டர்னி சிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி அவன் கிரிஃபித்தோட அந்த வில்லேஜ்ல தானே இருந்திருப்பான். அந்த வில்லேஜ்ல சோனியா அண்ட் மியூல் ரெண்டு பேருமே அங்கதான் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து ஜாட் ரிட்டர்னி சிட்டி கிளம்பி வரும்போது லோகஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கணிஷ்காவை டிஃபிட் பண்றது இம்பாசிபிளான விஷயம், நம்ம கிரிஃபித் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். பட் ஜாட் என்ன பண்ணுவானா, நான் கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் அந்த இடத்துல ஒரு ரிட்டர்னி சிட்டி கிளம்ப பாருங்களேன். அப்பதான் சோனியா ஜாட் தடுத்து என்ன சொல்லுவா அப்படின்னா, உன்னை வெட்டின கத்தியோட உதவி மூலியமா தான் உன்னோட உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா சொல்லுவா. அப்பதான் ஜாடுக்கு புரிய வரும் இது வந்து ஒரு ப்ராஃபசி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்ஸ் பார்த்தோன்னா ஜாட் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஒரு ப்ராஃபசி தானா, நம்ம கட்ஸோட ஹெல்ப் மூலியமா தான் இந்த கணிஷ்காவை டிஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்ஸை நோக்கி விழுவான் பாருங்களேன். கட்ஸும் ஜாட பார்த்துருவோம், கட்ஸ் ஜாட் மேல சமாதானம் இருப்பான் இல்லையா. சோ கட்ஸ் என்ன ட்ரை பண்ணுவான், ஜாட் கொல்லான் ட்ரை பண்ணுவான். பட் அதுக்குள்ள கணிஷ்கா மறுபடியும் அவனோட லைட்டிங் அட்டாக் லாச் பண்ணுவோம் பாருங்களேன். கட்ஸுக்கு இந்த தடவை எஸ்கேப் ஆகணும் இல்லையா, அதனால கட்ஸ் என்ன பண்ணுவான், ஜாட் மேல ஏறிடுவான். ஜாட் அந்த இடத்துல பறந்துருவான். இவங்க ரெண்டு பேரும் அந்த லைட்டிங் அட்டாக்ல எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த டைம் ஜாட் என்ன பண்ணுவானா, மறுபடியும் கணிஷ்காவை அட்டாக் பண்றதுக்காக கணிஷ்கா நோக்கி பறப்பான் பாருங்களேன். கட்ஸ் இப்போ ஜாட் முதுகுல தானே இருப்பான். கட்ஸ் என்ன டிசைட் பண்ணுவானா, நம்ம ஜாட் இப்போ கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. பட் கட்ஸ் அங்க கணிஷ்கா பார்ப்பான் இல்லையா, கணிஷ்கா எக்கச்சக்கமான லைட்டிங் அட்டாக அங்கிருந்து எல்லாருமே லான்ச் பண்ணிட்டு இருப்பான். அது மூலியமா காஸ்காக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கட்ஸ் என்ன டிசைட் பண்றான், நம்ம ஃபர்ஸ்ட் கணிஷ்காவை கொண்டுட்டு அதுக்கு ஜாட் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் என்ன பண்ணுவான், ஜாடோட முதுகிலே டிராவல் பண்ணிட்டு இருப்பான். ஜாடும் கட்ஸ்க்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இவனை கொண்டுட்டு அதுக்கு உன்ன கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடு கணிஷ்காவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் கட்ஸ் சில்கியை கான்டாக்ட் பண்ணி என்னைக்கு அப்படின்னா, இவன் எந்த மாதிரியான மேஜிக் யூஸ் பண்றான், இவன் வந்து ஒரு கிளவுட் மாதிரி இருக்கான், எங்களால் இவன் அட்டாக்கே பண்ண முடியல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு சில்கி என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி யாருமே எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா அவன் அவனோட ஆஸ்ட்ரல் பாடி யூஸ் பண்ணி தான் வாட்டர் அண்ட் விண்ட் இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கான். ஸோ இங்க இருக்கிறது அவனோட ஆஸ்ட்ரல் பாடியா தான் இருக்கும். நீங்க அவனோட ஆஸ்ட்ரல் பாடியை கண்டுபிடிச்சு டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெரிய உருவம் காணாம போயிடும், அவனோட உண்மையான பாடி இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில்கி சொல்லுவா. அட் ஜாட் என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்மளால அவனோட மிஸ்ட் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கட்ஸ் சொல்லுவா, என்னோட வெப்பனால அந்த மிஸ்ட் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஏன்னா கட்ஸ்க்கு அவனோட வெப்பனோட பவர் தெரியும். ஏன்னா இந்த ஸ்வார்டு யூஸ் பண்ணி கட்ஸ் எக்கச்சக்கமான விஷயத்தை கட் பண்ணிருக்கான். அப்பதான் ஜாடுக்கு அவனோட ப்ராஃபஸி ஞாபகம் வரும். சோனியா சொல்லிருப்பா இல்லையா, உன்னை வெட்டின கத்தியோட உதவி மூலியமா தான் நீ கணிஷ்காவை டிஃபிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கட்ஸ் ஜாட் ஒரு தடவை வெட்டியிருப்பான், அதனால கட்ஸோட உதவி மூலியமா தான் நம்ம இந்த கணிஷ்காவை டிஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் டிசைட் பண்றான். ரெண்டு பேருமே முன்னாடி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படி அட்டாக் பண்ணலான்ட்டு. அப்பதான் சில்கி என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் கணிஷ்காவோட ஆஸ்ட்ரல் பாடியை கண்டுபிடிச்சிட்டேன், அது கரெக்டா இந்த ஜெயின்ட் ஃபார்மோட நெத்தி போட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில்கி சொல்லுவா. உடனே ஜாட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரெக்டா அந்த கணிஷ்காவோட நெத்தி போட்டுக்கு நடுவில் பறந்து போவோம் பாருங்களா. அந்த டைம் கட்ஸ் அவனோட கத்தி யூஸ் பண்ணி அந்த இடத்துல அப்படியே ஒரு வெட்டு வெட்டுவான். இதுல கணிஷ்காவோட அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படியே பயங்கரமா டேமேஜ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அந்த ஜெயின்ட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். இந்த மாதிரி கணிஷ்காவோட ஜெயின்ட் ஃபார்ம் டிஸ்ட்ராய் ஆனதுக்குமா கணிஷ்கா வந்து ஒரு இடத்துல இருந்து கண் விழிப்பான். கண் விழிச்சுட்டு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னோட பாடி பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு, என்னோட ஆஸ்ட்ரல் பாடி அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப கணிஷ்கா என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனோட ஒரிஜினல் பாடி விட்டு அவனோட ஆஸ்ட்ரல் பாடி இருக்கும் இல்லையா, அதை வெளியே கொண்டு வந்து அந்த ஆஸ்ட்ரல் பாடியை யூஸ் பண்ணி அது மூலியமா வாட்டர் அண்ட் விண்ட் இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் கிரியேட் பண்ணி எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இப்படி தான் கணிஷ்கா அந்த ஜெயின்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருப்பான். இந்த மாதிரி கணிஷ்கா டிஃபீட் ஆனதுக்குமா ரிட்டர்னி சிட்டில தெய்வா இருப்பான் இல்லையா, அவன் அங்கிருந்து எல்லா தாக்கா சோல்ஜர்ஸ் கிட்டே என்ன ஆர்டர் போடுவான், இதுக்கு மேல நம்ம சண்டை போட முடியாது, நம்ம சண்டை போடணும் அப்படின்னா கிரிஃபித்தோட அப்போசல்ஸ் நம்மளை கொண்டுடுவாங்க, ஸோ எல்லாருமே ரிட்ரீட் ஆகுங்க, நம்ம இருக்கிறவங்களா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாக்கா சோல்ஜர்ஸையும் தெய்வா கூப்பிட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுவான். அப்பதான் தெய்வா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வாரியர் ஆஃப் துர்கா நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் கட்சை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுவான். இப்போ குஷனோட எல்லா சோல்ஜர்ஸுமே அந்த ரிட்டர்னி சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுக்குமா ஜார்ட் அண்ட் கட்ச் ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க, ஏன்னா அவங்க பயங்கரமா டேமேஜ் ஆயிருப்பாங்க இந்த சண்டையில. அப்பதான் ஜார்ட் டக்குன்னு எதிர்த்து கட்ச் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு டிசைட் பண்ணலாம் யார் ஸ்ட்ராங்ன்ட்டு, வா என் கூட சண்டைக்கு அப்படின்னு சொல்லி ஜார்டு கூட வரங்களா. பட் கட்ஸால எந்திரிச்சு நிக்க முடியாது. உடனே ஜார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உன்னால எந்திரிச்சு நிக்க முடியல, உன்னால எப்படி என் கூட சண்டை போட முடியும், நம்ம அடுத்த தடவை சண்டை போடலாம், ஆனா அடுத்த தடவை நம்ம
ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அதுல ஒன்னு நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் அங்க வந்து கிளம்ப போவான் பாருங்களேன். அப்ப கட்சனை பண்ணுவான் அவனோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அவனோட கத்தி வச்சு எந்திரிச்சு நின்றுவான். நின்றுட்டு ஜாட் கூட சண்டை போறதுக்கு ரெடியாகும் பாருங்களேன். இதை பார்த்து ஜாட் இம்ப்ரெஸ் ஆயிடுவான், பரவாயில்ல நீ கூட சண்டை பண்ணு அப்படிங்கிறதுக்காக உன்னோட ஃபைனல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி எந்திரிச்சு நிக்கிறோம், ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, நான் உன்னோட ஃபுல் பவர்ல உன் கூட சண்டை போட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் அவனோட எல்லா அப்போசல்ஸையும் கூப்பிட்டு அந்த இடத்தோட கிளம்ப ரெடியாகும் பாருங்களேன். அப்பதான் ஜாட் கிட்ட இருந்த ஒரு அப்போசல் கட்சை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இவன் தானே பிளாக் வாட்ச்மேன், இவன் தானே நம்மளோட சாக்ரிஃபைஸ், இவன் நான் இப்ப கொல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போசல் போயிட்டு கட்சை கொல்ல போகும் பாருங்களேன். அப்ப ஜாட் அந்த அப்போசல புடிச்சு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட மிஷின் இங்க இவனை கொல்றது இல்ல, நம்மளோட மிஷின் வெறும் கூஷான் சோல்ஜர்ஸ் இந்த ரிட்டர்னி சிட்டி விட்டு துரத்துறது மட்டும் தான், அதே மாதிரி நம்ம கூஷான் சோல்ஜர்ஸ் இந்த ரிட்டர்னி சிட்டி விட்டு துரத்திட்டோம், இதோட நம்ம வேலை இங்க முடிஞ்சிருச்சு, நம்ம உடனே கிளம்பி ஆகணும், நம்ம ஒன்னும் அப்போசல்ஸ் கிடையாது, நம்ம இப்ப ஹாக்ஸோட வாரியர்ஸ், அதனால நம்ம இப்ப இந்த இடத்தோட கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் சொல்லுவான் பாருங்களேன். கட்ச உடனே ஜாட் கிட்ட என்ன கேப்பா, கிரிஃபித் எங்க, அவன் இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லி கேப்பா. கிரிஃபித்தோட பேரை கேட்டோன்னா ஜாட் சமகாண்டாயிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ எங்களோட மாஸ்டர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை இங்க கொண்டுட்டு தான் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஜாட் சொல்லிட்டு நிப்பான் பாருங்களேன். அப்பதான் கட்சுக்கு புரிய வரும் அவனால சண்டை போட முடியாது, அவன் ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கட்ச் வந்து சமகாண்டா இருப்பான், அவன் வந்து கிரிஃபித்தை கொல்லணும் அப்படிங்கிற வெறியில் இருப்பான் பாருங்களேன். அதனால கட்ச் இந்த நிலைமையிலும் ஜாட் கூட சண்டை போடுறது ரெடி ஆயிடுவான். பட் திடீர்னு அந்த இடத்துக்கு செர்பிக்க வந்து அவங்க ரெண்டு பேரோட கான்வெர்சேஷன் ஸ்டாப் பண்ணிடுவான். அண்ட் அப்ப கட்ச் யாரை பார்ப்பானா, காஸ்காவை பார்ப்பான். அப்பதான் அவனுக்கு புரிய வரும் இப்போதைக்கு கிரிஃபித்தை பழி வாங்குறத விட காஸ்காவை சேவ் பண்றதா நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ச் சைலண்டா இருந்துருவான். கட்ச் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்கிறது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாட சொல்லுவான். உடனே ஜாட அவனோட அப்போசல்ஸ் கூப்பிட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுவான். அண்ட் இதுக்கு உடனே என்ன வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கட்ச் அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறான், ஏன்னா கட்ச் பயங்கரமா டேமேஜ் ஆயிருப்பாங்க, அவனோட உடம்புல சுத்தமா ஸ்ட்ரென்த் இருக்கு, அதனால மயக்க போட்டு விழுந்துருவான். உடனே ரோட்டுக்கு அங்க இருந்து எல்லாருக்கிட்டே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம், ஒரு சின்ன படகு இருக்கு, அது மூலமா நம்மளோட பெரிய கப்பலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன படகு யூஸ் பண்ணி அவங்களோட பெரிய கப்பலுக்கு போயிட்டு இருப்பாங்க பாருங்களேன். அப்பதான் அந்த சின்ன படகுல யார் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த பைரட் கூட சண்டை போட்ட ஒரு வாரியர் சொன்ன இல்லையா, ஒரு மாஸ்க்டு வாரியர், அவன் அந்த படகுல தூங்கிட்டு இருப்பான். அண்ட் அவனையும் சேர்த்து இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த படகு எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கோட கப்பலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல ரிட்டர்ன் சிட்டில என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே அவங்களோட நார்மல் லைஃப் ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த கூஷனோட அட்டாக் அப்புறமா நிறைய வேட்டிக்கனோட சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருப்பாங்க, இப்போதைக்கு கொஞ்சம் பேர் மட்டும் தான் உயிரோடு இருப்பாங்க. எல்லா சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த ரிட்டர்னி சிட்டி விட்டு வெளியே வருவாங்க, ஏன்னா அவங்க பயங்கரமா டேமேஜ் ஆயிருப்பாங்க இல்லையா, அதனால வெளியே கேம்ப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க பாருங்களேன். அப்பதான் ஓவன் அங்க இருப்பான். ஓவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கூஷான்ஸ் கூட சண்டை போட முடியாது, ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்கும், இந்த டைம் நம்ம கூஷான்ஸ் கூட சண்டை போடும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஓவன் நினைச்சிட்டு இருப்பான். அண்ட் அவங்க ரிட்டர்னி சிட்டி விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க எக்கச்சக்கமான கூஷான் சோல்ஜர்ஸ் நிற்பாங்க, கிட்டத்தட்ட 200,000 மேல கூஷான் சோல்ஜர்ஸ் அந்த இடத்தை சுத்தி நின்று இருப்பாங்க. ஓவன் இதை பார்த்து சமாஷாக ஆயிடுவான். அப்பதான் ஓவனுக்கு தெரிய வரும் இதான் கூஷானோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மான்ஸ்டர் சமைச்சு அவங்களோட படையை வீக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூஷானோட உண்மையான சோல்ஜர்ஸ் அனுப்பி இந்த ரிட்டர்னி சிட்டி கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கூஷானோட பிளானா இருந்திருக்கும். இதை பார்த்து ஓவன் ஷாக்ல இருப்பான். ஓவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி டைம்ல நம்ம கூஷான் சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டு கண்டிப்பா டிஃபீட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க 200,000 பேர் இருக்காங்க, நம்ம இப்பதான் ஒரு பெரிய பேட்டில் போட்டு நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்காங்க, சோ நம்ம கண்டிப்பா தோக்க போறோம் அப்படிங்கிற ஓவன் நினைச்சிட்டு இருப்பான் பாருங்களேன். அதே டைம்ல கூஷானோட டீம்ல சிலாத்தும் இருப்பான், சிலாத்தோட டீம் மெம்பர்ஸோட அங்க வந்திருப்பான். அப்பதான் சிலாத்தோட டீம் மெம்பர்ஸ் சிலத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹாக்கோட டீம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க, அவங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது மட்டும் அவங்க நம்மளோட எல்லா டாக்காஸையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க, நம்ம நம்மளோட லைஃப் ரெண்டு டீமன்ஸோட சண்டைக்காக அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூஷானோட அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் சிலாத் வந்து சம சைலண்டா இருப்பான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சிலாத் இப்போ கூஷான் கூட ஒர்க் பண்ண சம்மதிச்சதுக்கான காரணம் அவனோட கிளானை வந்து எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதனால தான் இப்போ கூஷான் கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஆர்மியில தான் கணிஷ்காவும் இருப்பான். சோ கணிஷ்கா இதுக்கு முன்னாடி கட்ஸ் அட்டாக் பண்ணதுல பயங்கரமா டேமேஜ் ஆயிருப்பான் இல்லையா, அதுல அவனோட நெத்தில வந்து ஒரு பெரிய மார்க் விழுந்திருக்கும். பட் என்னதான் மார்க் விழுந்திருந்தாலும் கணிஷ்காவும் இந்த பேட்டிலுக்கு வந்திருப்பான். கணிஷ்கா வந்து ஒரு பெரிய வண்டியில உட்காந்துட்டு இருப்பான். அண்ட் அவனுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கூஷான் சோல்ஜர்ஸ் வந்து இருப்பாங்க சண்டை போறதுக்கு ரெடியா. உடனே கணிஷ்கா எல்லாருக்கிட்டே கோமா என்ன ஆர்டர் போடும் அப்படின்னா, யாருமே உயிரோட விடாதீங்க, எல்லாருமே கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க பாருங்களா. அதே மாதிரி கூஷான் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிட்டர்னி சிட்டிக்கு வெளியே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இங்க ரெண்டு கண்ட்ரிக்குமே ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு, கூஷான்ஸ்க்கும் இந்த வேட்டிக்கனோட அலைடு போர்ஸுக்கும். இந்த வேட்டிக்கனோட அலைடு போர்ஸ்ல எல்லா கண்ட்ரியோட சோல்ஜர்ஸுமே இருப்பாங்க, அவங்க யாராலுமே கூஷான்ஸ் வந்து டிஃபீட் பண்ண முடியல, ஏன்னா அத்தனை பேர் கூஷான்ல இருப்பாங்க, கிட்டத்தட்ட 200,000 மேல இருப்பாங்க. சோ ஓவன் எல்லாருக்குமே ஆர்டர் போடும் அப்படின்னா, நம்ம சிட்டிக்குள்ள ரிட்டர்ன் ஆயிடலாம், நம்மளால இந்த பேட்டில வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜருமே சிட்டிக்குள்ள வர சொல்லுவான். அதே மாதிரி எல்லா சோல்ஜருமே சிட்டிக்குள்ள போயிட்டு இருப்பாங்க பாருங்களா. இந்த டைம்ல கூஷான் சோல்ஜர்ஸ் எக்கச்சக்கமான வேட்டிக்கன் சோல்ஜர்ஸ் கொள்றாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு வேட்டிக்கனோட சோல்ஜர்ஸ் காப்பாற்றுறதுக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இர்வின் வருவான். இர்வின் வந்து என்ன பண்ணுவானா, எக்கச்சக்கமான ஆரோஸ் யூஸ் பண்ணி கூஷான் சோல்ஜர்ஸ் கொள்றான். அப்பதான் சிலாத்துக்கு தெரிய வருது கிரிஃபித் இந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிரிஃபித்தோட டீம் மெம்பர் தானே இர்வின், அவனை பார்த்தோன்னு சிலாத் கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அண்ட் இர்வினை தொடர்ந்து பின்னாடியே யார் வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கிரிஃபித் வருவான். அண்ட் கிரிஃபித் கூட யார் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஹாக்ஸோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இது வரைக்குமே கிரிஃபித் எக்கச்சக்கமான வாரியர்ஸ் கேதர் பண்ணிருப்பான் இல்லையா, எல்லா வார்ல இருந்தும் அவங்க எல்லாருமே இந்த வார் கூப்பிட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம கிரிஃபித் அவனோட டீமுக்கு ஹாக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பான். பட் இந்த ஹாக்ஸ் டீம் வந்து கூஷானோட சோல்ஜர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன டீம் தான், ஏன்னா கூஷான்ல 200,000 பேர் இருப்பாங்க, இந்த ஹாக்ஸ்ல கிட்டத்தட்ட 100-150 பேர் அவ்வளவுதான் இருப்பாங்க. இதை பார்த்துட்டு கூஷான்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சின்ன ஃபோர்ஸ் தான், நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்க டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூஷான்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிரிஃபித்தோட டீமான ஹாக்ஸ் அட்டாக் பண்ண வருவாங்க பாருங்களேன். பட் கிரிஃபித்தோட டீம்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, லோக்கஸ், ஜாட், கிரன்பில்டு இவங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம கிரிஃபித்தோட டீம்ல எக்கச்சக்கமான அப்போசல்ஸ் மினியனும் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி கிரிஃபித் என்ன பண்றான், எக்கச்சக்கமான கூஷான் சோல்ஜர்ஸ் கொள்றான். அண்ட் இந்த கிரன்பில்டு இருப்பான் இல்லையா, அவனோட ஜெயண்ட் டீமையும் அந்த இடத்து கூட்டு வந்திருப்பான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க கூஷான் சோல்ஜர்ஸ் அகேன்ஸ்டா. இதை பார்த்தோன்னா சிலாத்தே பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுவான், கிரிஃபித் இவ்வளவு ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி ஹாக்ஸ் மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எக்கச்சக்கமான கூஷன் சோல்ஜர்ஸ் கொள்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கூஷன்ஸ் எல்லாம் பயந்துருவாங்க, நம்மளோட படம் இவ்வளவு இருந்தும் நம்மள ஈஸியா கொள்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் யூஸ் பண்ணி கிரிஃபித் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த கணிஷ்கா ஒரு வண்டியில இருப்பான் இல்லையா, அந்த வண்டிக்குள்ளேயே போயிடுவான். கிரிஃபித் போயிட்டு கணிஷ்கா மீட் பண்ணுவோம் பாருங்களேன். கணிஷ்கா கிரிஃபித் பார்த்தோன்னா கணிஷ்காவோட கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். கணிஷ்காக்கு என்னாச்சுனே தெரியாது. அப்பதான் கிரிஃபித் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நரகத்தோட ரத்தம் ஓட உடம்பு பார்க்கும்போது எல்லாருக்குமே இப்படிதான் கை கால் எல்லாம் நடுங்கும் அப்படிங்கிற மாதிரி கிரிஃபித் சொல்லுவான். அப்பதான் முதல் தடவை கணிஷ்கா கிரிஃபித்தோட குரலை கேட்பான் பாருங்களேன். அந்த குரலை கேட்டோம்னா அவனுக்கு செம சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம கிரிஃபித் பக்கத்துல வர வர கணிஷ்காக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்பதான் கணிஷ்காக்கு புரிய வருது இவனையா எல்லாருமே காடுன்னு சொல்றாங்கன்னு. அண்ட் இங்க நடக்கிற விஷயத்துல யாரு பாத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சிலாத்து பாத்துட்டு இருப்பான். உடனே கிரிஃபித் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ ரொம்ப போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணிஷ்காவை தொட வருவான் பாருங்களா. அவனோட கையை வச்சு கணிஷ்காக்கு புரிஞ்சிடும் கிரிஃபித் நம்மள தொட்டானா நம்ம ஏதோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கணிஷ்கா கோவத்தோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனோட அந்த கிளவுட் ஃபார்ம் எடுப்பான். அவன் கத்திக்கிட்டே என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் தான் கூஷன் எம்பரரோட ராஜா கணிஷ்கா, நான் என்னைக்குமே உன்னோட கண்ட்ரோல் கீழ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜெயண்ட் ஃபார்ம் எடுத்து கிரிஃபித் முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருப்பான் பாருங்களா. பட் கிரிஃபித் எந்த ஒரு பயமும் இல்லாம கணிஷ்கா முன்னாடி நின்றுட்டு இருப்பான். கிரிஃபித் உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது வெறும் மிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபித் அவனோட விண்டோட பவரை யூஸ் பண்ணுவான். அண்ட் அங்க காத்து பயங்கர வேகமா அடிக்கும் பாருங்களா. இந்த மாதிரி காத்து வேகமா அடிச்சோன்னா கணிஷ்காவோட மிஸ்ட் அங்கிருந்து காணாம போயிடும். கணிஷ்கா மறுபடியும் அவனோட ரியல் ஃபார்ம்க்கே வந்துருவான். அப்பதான் கணிஷ்காக்கு ஃபுல் பவர் புரிய வரும். கிரிஃபித் உடனே கணிஷ்கா கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ இங்க இருந்து உன்னோட படையை கூட்டிட்டு பின்வாங்கிடு, நம்மளோட ஃபைனல் பேட்டில ராயல் கேபிட்டல்ல வச்சுக்கலாம். ஏன்னா இங்க நீ கூட சண்டை போடும் போது உன்னோட மிஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீ இந்த இடத்து விட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி எஸ்கேப் ஆன அப்படின்னா உன்னோட படை வீரர்களை விட்டுட்டு நீ கோலத்தனமா ஓடுன மாதிரி ஆயிடும். அதுக்கு முன்னி கூஷனோட எம்பரரா இருக்க மாட்டேன், அதனால நம்மளோட ஃபைனல் பேட்டில ராயல் கேபிட்டல்ல வச்சுக்கலாம். இப்போதைக்கு நீ இந்த இடத்து விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபித் கணிஷ்காவே மிரட்டுவான். அண்ட் இது கேட்டவன் கணிஷ்கா என்ன பண்றதே தெரியாது. இப்போதைக்கு கிரிஃபித்தோட பேச்சு மதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிஷ்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த ரிட்டர்னி சிட்டில இருந்து அவனோட படை வீரர்கள் எல்லாரையுமே ரிட்ரீட் ஆக சொல்லுவான். அதே மாதிரி கூஷனோட எல்லா சோல்ஜர்ஸுமே அந்த இடத்து விட்டு ரிட்ரீட் ஆயிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிரிஃபித் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவனோட டீம் மெம்பர்ஸோட அந்த ரிட்டர்னி சிட்டிக்குள்ள வருவோம் பாருங்களேன். எல்லாருமே கிரிஃபித் பார்த்து சமஷாக ஆயிடுவாங்க. ஓவன் கிரிஃபித் பார்த்து என்ன நினைப்பான் அப்படின்னா, இவன் பழைய கிரிஃபித் மாதிரி தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அவன சுத்தி என்னால ஏதோ வித்தியாசமான ஆரோவை சென்ஸ் பண்ண முடியுது, அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். எல்லாருமே கிரிஃபித் பார்த்து அவனோட சார்ம்ல அப்படியே ஸ்டன் ஆகி நிப்பாங்க. இவ்வளவு அழகா ஒரு சோல்ஜர் இருக்க முடியுமா, அது மட்டும் இல்லாம இவ்வளவு கரிஸ்மேட்டிக்கா ஒரு சோல்ஜர் இருக்க முடியுமா, இவ்வளவு தைரியமா போயிட்டு கூஷனோட எம்பரரே மிரட்டி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிரிஃபித் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு வேட்டிகன்ல இருக்க எல்லா மினிஸ்டர்ஸும் வருவாங்க. அது மட்டும் இல்லாம வேண்டிமோனு வருவாரு. அவர் வந்து கிரிஃபித் என்ன கேப்பாரு அப்படின்னா, யார் அப்படின்னு சொல்லி கேப்பாரு பாருங்களா. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் தான் கிரிஃபித், பேண்ட் ஆஃப் ஆக்ஸோட லீடர், எங்களோட பேண்ட் ஆஃப் ஆக்ஸ் ராயல் டைனாசிட்டிக்கு கீழே வருது. அது மட்டும் இல்லாம நாங்க மிட்லாண்டோட ரிபுலேஷன் ஆர்மி, நான் இப்போ எல்லாருமே எங்களோட மிட்லாண்ட் லிபரேஷன் ஆர்மியில ஜாயின் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிரிஃபித் கேப்பா பாருங்களா. அங்க இருந்து சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிட்லாண்ட் வந்து எப்போ அழிஞ்சு போச்சு, மிட்லாண்டோட ஆர்மியில இப்ப யாருமே உயிரோடு இல்ல, நீ எப்படி மிட்லாண்டோட லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்னே சொல்லிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க கிரிஃபித் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிரிஃபித் உடனே என்ன சொல்லுவோம், இப்போதைக்கு நாங்க மட்டும் தான் மிட்லாண்டோட ரெகுலர் ஆர்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களா. அந்த இடத்துல மிட்லாண்டோட மினிஸ்டர்ஸ் அந்த ஓவன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி நீ உன்னைய மிட்லாண்டோட ரெகுலர் ஆர்மின்னு சொல்லிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அண்ட் அவங்களாம் அந்த இடத்துக்கு வந்து கிரிஃபித் பார்ப்பாங்க இல்லையா. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, இவன் தான் ஹாக்ஸோட கேப்டனான கிரிஃபித், இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிட்லாண்டோட மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் தெரிய வருது. ஏன்னா இவங்க இது வரைக்கும் நம்பி இருக்க மாட்டாங்க கிரிஃபித் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் அவங்க கண் முன்னாடி பார்த்திருப்பாங்க இல்லையா கிரிஃபித், அதனால இப்பதான் நம்புவாங்க அவங்க. கிரிஃபித் உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிரிஃபித் சொல்லுவாங்க பாருங்களா. மிட்லாண்டோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னை பார்த்து சந்தோஷம் தான், ஆனா உன்னால மிட்லாண்டோட ரெகுலர் ஆர்மியை ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா மிட்லாண்டோட ரெகுலர் ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாருமே மிட்லாண்டை சேர்ந்தவங்க, மிட்லாண்ட்ல பிறந்து வளர்ற ஒருத்தனால மட்டும் தான் மிட்லாண்டோட ரெகுலர் ஆர்மியில ஜாயின் பண்ண முடியும். பட் நீ அப்படி கிடையாது, அண்ட் உன் கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இல்ல, அதனால உன்னை எப்படி நீ மிட்லாண்டோட ரெகுலர் ஆர்மின்னு சொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிட்லாண்டோட மினிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. அங்க லோக்கஸ் இருப்பாங்க இல்லையா, லோக்கஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மிட்லாண்ட் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நாங்க தான் மிட்லாண்டுக்காக போராடி இருக்கோம், நீங்க சொல்ற மாதிரி மிட்லாண்டோட ஹெரிடேஜ் மக்கள் வந்து உங்களுக்காக போராடல, இப்ப நாங்க தான் உங்களுக்காக போராடி கூஷான் கிட்ட இருந்து உங்க எல்லாருமே காப்பாத்திருக்கோம், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் மிட்லாண்டுக்காக போராட போறது நாங்க தான், நாங்க எங்களை மிட்லாண்டோட ஆர்மியா அறிவிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கஸ் கேட்பாங்க பாருங்களேன். மிட்லாண்டோட மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்களால பண்ண முடியாது, ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட குயினும் காணாம போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல, நம்மளுக்கு ராயல் ஃபேமிலியோட பர்மிஷன் தேவை, அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களை மிட்லாண்டோட ஆர்மியில ஜாயின் பண்றதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கிரிஃபித் உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சார்லட் என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சார்லட் காம்போ பாருங்களா. சார்லட் பார்த்தோன்னா எல்லா மிட்லாண்ட் மினிஸ்டரும் சம ஷாக் ஆயிடுவாங்க. சார்லட் முன்னாடி வந்து மண்டி போடுவாங்க. சார்லட் எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாருமே எந்திரிங்க, நான் தான் சார்லட் பேட்ரிக்ஸ் மரியா ரோடி விண்டம், மிட்லாண்டோட ராணி, நான் இப்போ ஆர்டர் பண்றேன் பேண்ட் ஆஃப் ஆக்ஸ் மிட்லாண்டோட ரெகுலர் ஆர்மியில நான் ஜாயின் பண்றேன், அது மட்டும் இல்லாம நான் தான் கிரிஃபித் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் கிரிஃபித் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கிரிஃபித் நம்ம மிட்லாண்டோட ஹெரிடேஜ்க்கு வந்துருவான், அதுக்கப்புறமா இந்த ஹாக்ஸ் மிட்லாண்ட் மிலிட்டரியில ஜாயின் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சார்லட் சொல்லுவாங்க. இதை கேட்டு எல்லாருமே சம ஷாக் ஆயிடுவாங்க. மிட்லாண்டோட மினிஸ்டர்ஸ் அண்ட் ஓவனுக்குலாம் என்ன சொல்றதே தெரியாது. அண்ட் இப்போதைக்கு அவங்க குயினுக்கு அகேன்ஸ்டாவும் பேச முடியாது, ஏன்னா இப்போதைக்கு பவர்ஃபுல்லான ஆள் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க குயின் மட்டும் தான், அதனால எல்லாருமே குயினோட பேச்சு கேட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே மிட்லாண்டை காப்பாற்றணும் இல்லையா, ஹாக்ஸோட உதவி இருந்தால் தான் அவங்களால மிட்லாண்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தெரியும், அதனால எல்லா மினிஸ்டருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க குயின் சொன்னதுக்கு. அப்போ தான் வேண்டிமோன் அந்த இடத்துக்கு வருவார். வந்தவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்களால் உங்களோட ஆஃபர் அக்செப்ட் பண்ண முடியாது, எங்களோட அலையன்ஸ் ஃபோர்ஸை உங்களோட ஆர்மி கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்க மாட்டோம், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹோலிசியோட ஹெட்டுக்கிட்ட இருந்து பர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிமோன் அண்ட் மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதாவது வேட்டிக்கனை சேர்ந்த மினிஸ்டர்ஸ்லாம். இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு உங்களோட பிளான் என்னன்னா, கூஷானை டிஃபீட் பண்ணி மிட்லாண்டை இவங்களுக்குள்ள கூறுப்படுத்தணும்
போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் இந்த மாதிரி கிரிஃபித் கூஷான டிஃபிட் பண்ணி மிட்லாண்டை கேப்சர் பண்ணிட்டு சார்லட்டை கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கிரிஃபித் ராஜா ஆயிடுவான். அண்ட் மிட்லாண்டை வேட்டிகன் அண்ட் மற்ற கண்ட்ரி எந்த ஒரு நாடாலையுமே மிட்லாண்டை பிரிச்சு எடுக்க முடியாது. அதனால தான் மிட்லாண்டோட மினிஸ்டர்ஸ் அண்ட் வேண்டிமான் எல்லாமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கிரிஃபித் இதுக்கும் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பான். அந்த இடத்துக்கு அப்ப யார் வருவா அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா போப் வருவாரு. போப் யார் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா அவர் தான் பாண்டிஃப், அதாவது ஹோலிசியோட ஹெட் இருப்பார் இல்லையா பாண்டிஃப், அவர் தான் போப். அவர் எங்க சோனியா அண்ட் மியூலி இவங்க ரெண்டு பேர் கூட வருவாரு. எல்லாருமே போப்ப பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து நினைக்க போங்க அப்படின்னா நீங்க இங்க வந்தீங்க, இது ஒரு டேஞ்சரஸான இடம், இந்த இடத்துல இப்பதான் வார் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ போப் என்ன சொல்லுவார் அப்படின்னா கடவுள் என்ன கைட் பண்ணாரு, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிரிஃபித்தை பார்ப்பாரு பாருங்களேன். பார்த்தோன்னு கிரிஃபித்தோட காலில் விழுந்துருவாரு. இதை பார்த்து எல்லாருமே சம ஷாக் ஆயிடுவாங்க. கிரிஃபித் உடனே போயிட்டு போப்ப தூக்குவாங்க பாருங்களேன். அப்போ போப் கிரிஃபித்தோட கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா இது உண்மையிலே நீ தானா, நான் இப்பதான் உன்னை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாருமே போப்பு கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்களேன். அதுக்கு போப் என்ன சொல்லுவார் அப்படின்னா இங்க இருக்கிற கடவுளோட குழந்தைங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு கடவுள் கிட்ட இருந்து ஒரு டிவைன் மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல இவன் தான் நம்மளை காப்பாத்த போறதா கடவுள் என்கிட்ட சொன்னாரு, இவன் தான் நம்மளோட டிவைன் சேவியர், இவன் தான் ஒயிட் ஆக், நம்ம எல்லாருக்குமே கனவுல வந்த மாதிரி இவன் தான் இருள சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல இருந்து நம்மளை காப்பாத்த போறான் அப்படிங்கிற மாதிரி போப் சொல்லுவாரு. இதை கேட்டோன்னு அப்பதான் எல்லாருமே புரிய வரும் நம்மளுக்கு வந்து கனவுக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே போப் சொன்னதை நம்பி என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா கிரிஃபித் தான் நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல இருந்து காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபித்தை ஒரு டிவைன் சேவியரா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாம். அண்ட் இது எல்லாமே கிரிஃபித்தோட பிளான் தான், ஏன்னா கிரிஃபித் அவனுக்குன்னு ஒரு தனி கிங்டம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான் இல்லையா. அதுக்காக தான் இப்போ எல்லா ஹியூமன்ஸையும் மேனிபுலேட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான மாஸ்டர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். இப்போ போப் கிரிஃபித் இந்த மாதிரி சொன்னதால வேட்டிகனோட அலைடு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வேட்டிகன் கூட இருக்கிற எல்லா ஆர்மி அவங்க எல்லாரும் இப்போ கிரிஃபித் கூட ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்போ கிரிஃபித்தோட ஆர்மி பயங்கர பவர்ஃபுல்லா மாறிடுது, ஏன்னா கிரிஃபித் கிட்ட ஹாக்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அப்போசல்ஸ் அண்ட் இந்த அப்போசல்ஸ் மினியன் இவங்களா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம வேட்டிகன் சிட்டி அண்ட் மற்ற நாடுகளோட எல்லா ஆர்மியுமே கிரிஃபித் கீழ இருக்கு. இதுதான் கிரிஃபித்தோட பிளான். இப்போ இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி கிரிஃபித் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு கூஷான டிஃபிட் பண்ண போறான். கூஷான டிஃபிட் பண்ணி மறுபடியும் மிட்லாண்டா அவனோட கண்ட்ரோல் எடுத்து மிட்லாண்டா ஆட்சி செய்ய போறான் ராஜாவா, ஏன்னா அவன் சார்லட் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் தான் மிட்லாண்டோட ராஜா மாறிடுவான். சோ கிரிஃபித் நினைச்ச மாதிரியே அவனுக்குன்னு ஒரு ராஜாங்க கிடைச்சிரும். சோ இதுதான் கிரிஃபித்தோட பிளான். இதுக்கு மேல கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கட்சோரோட டீம் அந்த ரோட்டிக்கோட கப்பல் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரோட்டிக்கோட கப்பல் இருக்கு, இது வந்து ஒரு பேட்டில் ஷிப், நார்மல் ஷிப் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம கட்சோரோ டீம் எஸ்கேப் ஆகும்போது ஒரு மாஸ்க்டு வாரியர் இருப்பான்னு சொன்னா அது வேற யாரும் கிடையாது, அசான் தான். ஏன்னா அசான் வேட்டிகன்ல இருந்து துரத்திருப்பாங்க, அதனாலதான் அசான் எங்க போறதுன்னு தெரியாம அந்த மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பான். இப்ப அசான் மறுபடியும் அவங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிருப்பான். அண்ட் அசான் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இஷூர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். அப்பதான் ரோட்டிக்கு அந்த கப்பல் இருந்த அவனோட டீம் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா இவங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இப்ப எல்லாருமே இந்த கப்பல் எங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்ஃபேமுக்கு தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் சில்க் என்ன பண்ணுவானா ஃபேர்னிஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பா, எப்படி அவளோட உடம்பு விட்டு ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல வெளியே வருது அண்ட் வெளியே வந்து எப்படி இந்த உலகத்தை டிராவல் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு இருப்பான். அண்ட் ஃபேர்னிஸும் ட்ரை பண்ணும்போது அவளோட ஒரிஜினல் பாடி விட்டு அவளோட ஆஸ்ட்ரல் பாடியில வெளியே வந்துருவா பாருங்களேன். அப்பதான் ஃபேர்னிஸ் என்ன சொல்லுவா அப்படின்னா நான் இத்தனை யூஸ்லெஸ் ஃபீல் பண்ணேன், பட் நீ எனக்குள்ள இருந்த திறமையை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சில்கியை பாராட்டுவா. அது மட்டும் இல்லாம ஃபேர்னிஸ் சில்கிய மாஸ்டர் தான் கூப்பிடுவேன், ஏன்னா சில்கி தானே ஃபேர்னிஸோட டீச்சர், அதனால அவளை மாஸ்டர் தான் கூப்பிட்டு இருப்பா. சில்கி உடனே என்ன சொல்லுவா அப்படின்னா நானும் நம்மளோட டீம் கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம நீ நம்மளோட டீமுக்கு எக்கச்சக்கமான உதவி பண்ணிருக்க ஃபேர்னிஸ், நீ மட்டும் இல்ல அப்படின்னா யாரு காஸ்காவை பாத்துப்பா, காஸ்காவை காப்பாத்துறது தான் ஒரு இம்பார்ட்டன்டான வேலை நம்மளோட டீம்ல, அதை நீ ஒழுங்கா பாத்துக்கிறதால தான் மத்தவங்களால நிம்மதியா சண்டை போட முடியுது அப்படிங்கிற மாதிரி சில்கி சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம சில்கி என்ன சொல்லுவா அப்படின்னா நானும் இந்த டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மாறி இருக்கேன் அப்படிங்கிற சொல்லுவா. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடி யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க பாருங்களா, இந்த கப்பல சுத்திட்டு இருப்பாங்க அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடி யூஸ் பண்ணி. அந்த டைம் கர்ச்சனை பண்ணிட்டு போனா காஸ்காவை பாத்துட்டு இருப்பாங்க. அண்ட் கர்ச்சோட விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆயிட்டே இருக்கும், ஏன்னா ஸ்கல் நைட் ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஆர்மர் யூஸ் பண்ண அப்படின்னா உன்னோட பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும், அது மட்டும் இல்லாம உன்னோட டேஸ்ட் நீ இழந்துருவா, உன்னோட கை கால்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கட்சுக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸா தெரியும். அந்த டைம் ரோட்ரிக்கு வந்து கட்சிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கமாண்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அது கட்ச என்ன சொல்லுவானா என்ன கமாண்டர்னு கூப்பிடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்களேன். அதுக்கு ரோட்ரிக் என்ன சொல்லுவானா நீ என்ன கேப்டன் கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணு, நான் உன கமாண்டர் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ரோட்ரிக் காஸ்காவை பார்த்துட்டு கட்சிக்கு நினைக்க போனா அந்த பொண்ணு யாரு, நீ அந்த பொண்ணு போகக்கூடாது, நீ அந்த பொண்ணு கிட்ட போகாம தனியாவே நின்றுட்டு இருக்க, அவ உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி ரோட்ரிக் கேட்பாங்க பாருங்களேன். இது சில்கி அண்ட் ஃபேர்னிஸ் ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல இருந்து கேட்டு இருப்பாங்க. இதை கேட்டோன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஒரிஜினல் பாடிக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இது வரைக்குமே காஸ்கா அண்ட் கட்சுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா கட்ச அவனோட உயிரை கொடுத்து இந்த பொண்ணை காப்பாத்துறான், அதனால இந்த பொண்ணு கட்சுக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான பொண்ணு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் கட்ச் அண்ட் காஸ்கா உள்ள ரிலேஷன்ஷிப் பக்கம் இவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேர்னிஸ் அண்ட் சில்கி இவங்க ரெண்டு பேருக்குமே கட்ச் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இருந்துருவாங்க. அப்பதான் கட்ச் ரோட்ரி கிட்ட ஏதோ சொல்ல வருவாங்க பாருங்களேன். அப்ப காஸ்கா விளையாடிட்டு இருப்பா கப்பல்ல, அண்ட் அவ கப்பலோட முனைக்கு போயிட்டு அங்கிருந்து கடல்ல விழுந்துருவா. உடனே கட்ச் ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்காவை காப்பாத்த ட்ரை பண்ணுவா. பட் கட்சோட கை வந்து இரும்பு கை தானே, அதுல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது, அதனால கட்சால காஸ்காவை கேப்சர் பண்ண முடியாது. சோ காஸ்கா என்ன ஆறு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கடலுக்குள்ள விழுந்துடுறான். கட்ச என்ன பண்ணுவானா கஷ்டப்பட்டு காஸ்காவை காப்பாத்தி கடலுக்கு மேல கொண்டு வந்துருவான். கொண்டு வந்து அவள் அவங்களோட டீம் கிட்ட ஒப்படைச்சிருவா பாருங்களேன். ஒப்படைச்சதுக்குமா கட்சால ஒரு மணி நேரம் நீந்த முடியாது, ஏன்னா அவனோட கை வந்து அயந்தன, அது வந்து சம வெயிட்டா இருக்கும், அதனால கட்ச மறுபடியும் கடலுக்குள்ள போயிட்டே இருப்பான். அண்ட் கட்ச் கடலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது கட்ச அவனோட பாஸ்ட் லைஃப் பத்தி நினைச்சு பார்ப்பான். காஸ்கா எனக்கு யாரு, எதுக்காக நான் காஸ்காக்காக இவ்வளவு உதவி பண்றேன் அப்படி மாதிரி காஸ்கா கூட அவன் வாழ்ந்த வாழ்க்கை பத்தி நினைச்சிட்டே இருப்பான். அண்ட் திடீர்னு கட்ச் வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவான். அப்ப கட்ச யார் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரோட்டுக்கு இருப்பான் இல்லையா, அவன் வந்து கட்ச காப்பாத்தி அவன் கப்பலுக்கு கூட்டு வந்துடுறான். அதுக்கு மேலே கட்ச கன்வின்ஸ் இருப்பான், கட்ச காஸ்கா எங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பான். அதுக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க காஸ்கா சேஃபா தான் இருக்கா, நீ கொண்டா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கட்ச கொண்டா ரெஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்பதான் கட்ச அவனோட கையை பார்த்துட்டு என்ன நினைப்பான்
அப்படின்னா இந்த கை எனக்கு பேட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு, ஆனா ஒருத்தங்களை காப்பாற்றணும்னு போகும்போது இந்த கையால ஒரு உதவியுமே இல்ல அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த டைம் சில்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கட்ஸோட அந்த பிராண்ட் சிம்பிள் மேல இவளோட மேஜிக் யூஸ் பண்ணுவான். ஏன்னா கட்ஸ் இப்ப தண்ணியில விழுந்திருப்பான் இல்லையா, அதனால இவ போட்டு இந்த ஸ்பெல் வந்து அழிஞ்சிருக்கும். அதனால கட்ஸுக்கு மறுபடியும் அந்த ஸ்பெல் போட்டு விட்டுருப்பா. அண்ட் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அட்டாக் பண்றதுக்காக ஒரு பைரேட் ஷிப் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் சிட்டில இஷுட் ஒரு பைரேட் கூட சண்டை போட்டுருப்பான் இல்லையா, அதே பைரேட் தான். அவன் இந்த தடவை மூணு கப்பல் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த பைரேட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த ஒரு கப்பலை நம்ம ஈஸியா டிஃபீட் பண்ணலாம், நம்ம கிட்ட மூணு கப்பல் இருக்கு, அவங்களை அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரேட் ரோட்ரிக்கோட கப்பல் அட்டாக் பண்ண வருவோம் பாருங்களா. அப்ப அவன் என்ன பார்ப்பான், ரோட்ரிக்கோட கப்பல் முன்னாடி இருக்கிற ஸ்டாச்சு பார்ப்பான். அதை பார்த்தோம் அந்த பைரேட் டீம்ல இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கப்பல் எஸ் நாட்டோட பிரின்ஸ் ரோட்ரிக்கோடது, இந்த கப்பல் பேர் தான் சி ஹார்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல் இதுக்கு முன்னாடி போட்ட பேட்டில் அஞ்சு பேட்டில் ஷிப்ப ஒரே டைம்ல டிஃபீட் பண்ணிருக்கு, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கப்பல் இது அப்படின்னு சொல்லி அந்த பைரேட்டோட டீம்ல இருந்த எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரோட்ரிக் இருக்கா இல்லையா, இவன் ஷிப் பேட்டில் சம எக்ஸ்பர்ட், இவனோட கப்பல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கப்பல். அண்ட் இந்த மாதிரி பைரேட் வர ரோட்ரிக்கும் பார்த்திருப்பான். ஸோ ரோட்ரிக் என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, நம்ம அந்த பைரேட்ஸை ஈஸியா டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட சண்டைக்கு ரெடியாக சொல்லுவான். அண்ட் கட்ஸோட டீம் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது என்னோட பிளே கிரவுண்ட், நான் இங்க சண்டை போட்டுக்கிறேன், உங்களோட உதவி தேவையில்லை, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கட்ஸோட டீம் கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி கட்ஸோட டீம் போய் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க பாருங்களா. இந்த டைம் ரோட்ரிக் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பைரேட்டோட கப்பலை சரமாரியா தாக்க ஆரம்பிப்பான். அந்த பைரேட்டோட மூணு கப்பல் சேர்ந்துமே ரோட்ரிக்கோட கப்பல் ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரோட்ரிக்கோட கப்பல் செம ஸ்ட்ராங்கா இருக்கும். ரோட்ரிக் என்ன பண்ணுவோம்னா, ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி அந்த பைரேட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே இவங்க கிட்ட இருக்க கேனன் யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அப்பதான் பைரேட்ஸ்க்கு தெரிய வரும், நம்மளால இவனை டிஃபீட் பண்ண முடியாது, இவன் உண்மையிலே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு பைரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த பேட்டில் வித்ரா பண்ணிட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுவாங்க. அப்பதான் ரோட்ரிக்கோட டீம் மெம்பர்ஸ் என்ன கேட்பாங்க, நம்ம உங்களுக்கு பின் தொடர்ந்து போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்களா. அதுக்கு ரோட்ரிக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளோட மிஷின் இப்போதைக்கு அது இல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம கூட லேடிஸ் எல்லாம் வர இருக்காங்க, அதனால நம்ம அவங்களை துரத்திட்டு போய் சண்டை போடுறதுல அவங்க அடுத்த தடவை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் ரோட்ரிக். இந்த டைம் கட்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான் இல்லையா, அப்போ கட்ஸுக்கு பயங்கரமான ஒரு ஜரம் இருக்கும், அது மட்டும் இல்லாம கட்ஸுக்கு ஒரு கெட்ட கனவு வந்துட்டு இருக்கும். இதை பார்த்தா கட்ஸோட டீம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் கட்ஸோட கனவு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கட்ஸோட மான்ஸ்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து கட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டரை யாரோ சங்கிலி போட்டு கெட்டன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மான்ஸ்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பொண்ணால என்ன ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, இது டெம்பரவரி தான், நான் சீக்கிரமா இதை உடச்சிக்கிட்டு வெளியே வருவேன். அண்ட் வெளியே வந்தது மட்டும் இல்லாம உன்ன என்னோட ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பேன். அண்ட் அன்னைக்கு நம்மளோட லட்சியத்துக்கு தடங்களா இருக்க எல்லாருமே நான் கொள்ளுவேன், அவங்களை கொண்டதுக்கு அப்புறமா அந்த ஹாக்கு கொண்டு நம்மளோட லட்சியத்தை நிறைவேற்றுவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, ஒரு நாள் நான் கண்டிப்பா வருவேன், வந்து உன்ன என்னோட ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கட்ஸ் கிட்ட சொல்லிட்டு காணாம போயிடும். இந்த கனவு முடிஞ்சதுக்குமா கட்ஸ் எந்திரிப்பான். ஸோ கட்ஸ் எந்திரிச்சோன்னா இஷுர் அந்த இடத்துக்கு வரும். வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேட்டில் முடிஞ்சிருச்சு, நம்ம இந்த பேட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லுவோம். எல்லாருமே இந்த பேட்டில் முடிஞ்சதுக்குமா சம சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்களா. அப்பதான் மேக்னிஃபிக் இருக்கும் இல்லையா, வந்து ரோட்ரிக் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஏதோ லெஜண்ட் எல்ஃப் ஐலாண்டுக்கு போறோமா, அந்த ஐலாண்ட்ல இருக்க எல்ஃப் கிங் வந்து சம பவர்ஃபுல்லா, நான் அவனை யூஸ் பண்ணி என்னோட பிசினஸ் க்ரோ பண்ணலாம்னு நினைக்கிறேன், அவனை கடைசிட்டு வந்து என்னோட பிசினஸ்க்காக நான் ஏதாவது பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்களா. பட் ரோட்ரிக் வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க, ரோட்ரிக் வந்து இவன மாதிரி கிடையாது. ஸோ ரோட்ரிக்கும் சொல்ல போனோம் அப்படின்னா, கட்ஸோட டீம்ல சேர்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆளு தான், ஏன்னா கட்ஸ் அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கட்ஸுக்கு வந்து சம லாயலா இருப்பான், கட்ஸுக்கு பயங்கரமா மரியாதை கொடுப்பான், ஏன்னா கட்ஸ் அந்த இடத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இவனோட உயிரை காப்பாத்திருப்பான். அதனால ரோட்ரிக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ வேணா இவன் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி பக்க காமிச்சு கொடுப்பான். பக்கத்து கேட்டவன சமகாண்ட இருந்தான் மேக்னிஃபிக் உடனே பக்க கிட்ட என்ன சொல்லுவான், யாரிடி சொல்லிட்டு அதான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படி மாதிரி அங்க மேக்னிஃபிக் காமெடி பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ரோட்ரிக் போயிட்டு ஃபேர்னிஸ் கிட்ட பேச ஆரம்பிப்பான், ஏன்னா ரோட்ரிக்கு ஃபேர்னிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்பதான் ஃபேர்னிஸ் அவளோட ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல டிராவல் பண்ண எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான், நான் ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல டிராவல் பண்ணும்போது நான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன், ஆனா நான் ரியல் வேர்ல்டுக்கு வந்தோன்னு நான் மறுபடியும் யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படி மாதிரி சொல்லுவா பாருங்களேன். அதுக்கு ரோட்ரிக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை இந்த கப்பல் மாதிரி, இந்த கப்பல்ல எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலை இருக்கு, ஒருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யல அப்படின்னா இந்த கப்பலுக்கு அது பெரிய ஆபத்தா போயிடும். ஸோ இந்த கப்பல் வேலை செய்யறதுக்கு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த கப்பல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஃபேர்னிஸ், நீ செய்கிற விஷயம் உன்னோட டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, நீ காஸ்காவை பார்த்துக்கிற மாதிரி யாராலையுமே காஸ்காவை பார்த்துக்க முடியாது, அதனால உன்னை என்னைக்குமே நீ தாழ்வாக இடப்படாத அப்படிங்கிற மாதிரி ரோட்ரிக் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஃபேர்னிஸ் கிட்ட. I'm coming for the throne.